ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி அஸ்ட்ரோ தங்கவேலுவின் திதிசூன்ய சம்பந்தப்பட்ட 15 திதிகளுக்கு உண்டான அதிதேவதைகள் மற்றும் அதுக்கு பரிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து. வணக்கம். முதல்ல வந்து திதிசூன்ய ராசி வந்து கிரகத்தையும் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது வந்து ஒரு ஜாதகத்தினுடைய ஜோதிடருடைய கடமை. சூன்ய திதியின் ரகசியங்கள். ஒருவர் குறிப்பிட்ட திதியில் பிறக்கும் பொழுது அந்த திதி குறிப்பிட்ட சில ராசிகளில் சில கிரகங்கள் சூன்யம் அடைகின்றன. அதனால் சூன்யமடைந்த ராசிகளுக்குள் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது சூன்ய கிரகமாகி பலனற்றதாக ஆகிவிடும். அதேபோல் சூன்யம் பெற்ற கிரகமும் நல்ல பலன் அளிக்காது, அதன் திசை புத்தி அந்தரத்திலும் பலன் அளிக்காது. ஆனால் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் எந்த ஓர் ராசியும் சூன்யம் அடைவதில்லை. இதனால் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் பிறந்தவர்களுக்கு திதி சூன்யம் ஆவது இல்லை. மீதமுள்ள 14 திதிகளில் சூன்யம் பெறும் ராசிகளையும் கிரகத்தையும் இனி அறிவோம். பிரதமை திதி மகரம் துலாம். சனி பகவானும் சுக்கர பகவானும் திதி சூன்யம் ஆவார்கள். துதிய திதி தனுசு ராசி மீன ராசி குரு பகவான். அதாவது துதிய திதியில் திதி சூன்யமாகும். அதாவது மீனம் குரும் தனுசு மீனம் குரு அவங்க வந்து திதி சூன்யத்தில் இருக்கிறாங்க. திருதிய திதி மகரம் சிம்மம். சனி சுக்கரன் அதில் வந்து மாட்டிப்பாங்க. சதுர்த்தி திதி கும்பம் ரிஷபம் புதன். பஞ்சமி திதி மிதுனம் கன்னி செவ்வாய் சூரியன். சஷ்டி மேஷம் சிம்மம் குருச்சந்திரன். சப்தமி வந்து தனுசு கடகம். புதன் வந்து அஷ்டமி. மிதுனம் கன்னி சூரியன் செவ்வாய் நவமி சிம்மம் விருச்சிகம். சூரியன் செவ்வாய் தசமி தனுசு மீனம் குரு 11 ஏகாதசி மகரம் துலாம் சனி சுக்கிரன். துவாதசி வந்து ரிஷபம் சிம்மம் சுக்கிரன் சூரியன். திரையோதசி மிதுனம் கன்னி புதன் 14 சதுர்தசி தனுசு மீனம் புதன் குரு முதலியனவாகும். அதே மாதிரி வந்து இந்த திதிசூன்யத்தில் வந்து உங்கள் அதாவது திதிசூன்யம் உங்கள் ஜோதிடர் கேட்டாவே தெரியும். அப்போ அந்த திதிசூன்யத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த திதிக்கு வந்து அதிதேவதைகள் இருக்கின்றன. அதிதேவதைகள் அதாவது பிரதமை திதிக்கு வந்து காமேஸ்வரி, அதே மாதிரி துதிய திதிக்கு வந்து பகமாலினி, திருதிய திதிக்கு வந்து நித்தியகலினா, அதே மாதிரி சதுர்த்தி திதிக்கு போகுண்டா, பஞ்சமி திதிக்கு வந்து வன்னி, சஷ்டி திதிக்கு வந்து வாகினி, சப்தமி திதிக்கு வந்து வஜ்ரேஸ்வரி, அஷ்டமி திதிக்கு வந்து சிவதூதி, நவமி திதிக்கு வந்து திவ்வரிதா, தசமி திதிக்கு வந்து குலசுந்தரி, ஏகாதசி திதிக்கு வந்து நித்யா, அதே மாதிரி வந்து 12 திதிக்கு வந்து நீல பதாகா, 13 திதிக்கு வந்து விஜயா, 14 திதிக்கு வந்து சர்வமங்கலா, 15 திதிக்கு வந்து ஜுவாலா மாலினி ஆகிய அதிதேவதைகள். இந்த 1-15 வரக்கூடிய அதிதேவதைகளை வந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் திதி சூன்ய தோஷம் கட்டுப்படும். அதுக்காக வந்து சரியாயிரும் என்று சொல்ல முடியாது. அதற்குண்டான விதிகளில் திதி சூன்ய வேலைகளில் அதுக்கு தகுந்தான உண்டான இதை பற்றி அந்த திதி சூன்யத்தில் உண்டான ஒரு இது வந்து இந்த திதி வந்து இதாகும் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. துவாதசி திதி திரையோதசி திதி சதுர்த்தசி திதி பௌர்ணமி திதி அமாவாசை திதி. அப்போ 2வது வந்து ஒவ்வொன்றுக்கு அதுக்கு வந்து பிரதமை திதிக்கு வந்து அக்னி, துதிய திதிக்கு வந்து பிரம்மா, அதே மாதிரி திருதிய திதிக்கு வந்து பார்வதி, சதுர்த்தி திதிக்கு வந்து விக்னேஸ்வரர், பஞ்சமி திதிக்கு வந்து சர்ப்பம், சஷ்டி திதிக்கு வந்து சுப்பிரமணியர் அதிதேவதை, அதுகளை வணங்க வேண்டும். சப்தமி திதிக்கு வந்து சூரியன், அஷ்டமி திதிக்கு வந்து ஈஸ்வரன், நவமி திதிக்கு வந்து துர்க்கை, தசமி திதிக்கு வந்து யமராஜன், ஏகாதசி திதிக்கு வந்து விஸ்வதேவர், துவாதசி திதிக்கு வந்து மகாவிஷ்ணு, அதே மாதிரி வந்து திரையோதசி திதிக்கு வந்து காமதேவன், சதுர்த்தசி திதிக்கு வந்து சிவன், பௌர்ணமி திதிக்கு வந்து சந்திரன், அமாவாசை திதிக்கு வந்து பித்ருக்கள். இப்போ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வரும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா,
இதையும் பார்த்து செஞ்சுட்டு மேசராசியில் ஒருத்தருக்கு வந்து திதி சூன்யம் வந்தால் ராமேஸ்வரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு திதி சூன்யம் வந்தால் திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு திருப்பு முனை. இந்த 15 அதிதேவதையும் வழிபட்டு விட்டு, 15 இருக்கிற அதிதேவதை உங்கள் ராசிக்கு என்ன தேவதையோ அதை போய் வழிபட்டு விட்டு நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்கு வந்து பழனி, கடகராசிக்கு வந்து ராமேஸ்வரம், சிம்மராசிக்கு வந்து ஸ்ரீ வாஞ்சியம், கன்னிராசிக்கு வந்து திருக்கழுக்குன்றம், துளாராசிக்கு வந்து திருத்தணி, விருச்சிகராசிக்கு வந்து காஞ்சிபுரம், தனுசு ராசிக்கு வந்து மாயவரம் மயிலாடுதுறை, மகராசிக்கு வந்து சிதம்பரம், கும்பராசிக்கு வந்து தேவிப்பட்டினம், மீனராசிக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாகும். இதில் வந்து அந்த திதியினுடைய அமைப்பில் வந்து இந்த இது வந்து இருக்க அந்த திதி சூன்யம் அப்படின்னா இந்த ரெண்டு இதுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் போய் வழிபட்டுங்க, இல்லைன்னா வந்து அதனுடைய பேரை சொல்லி வழிபட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்லவை நடக்கும். அதுக்காக பயப்பட வேண்டிய ஒன்று அவசியம் இல்லை. அதாவது வந்து திதிகளின் அதிதேவதை எனக்கு வழங்கிய அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கும் மற்றும் யூடியூப் நேயர்களுக்கும் பணிவான வணக்கம் கூறி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.